போலியான கடவுச்சீட்டு, போலியான தேசிய அடையாள அட்டை, போலியான சிட்டிசன்ஷிப், இதெல்லாம் எதுக்காக செய்துகிட்டு டயானா கமகி பார்லிமெண்ட் உள்ளுக்கு போனாங்க, ராஜாங்க அமைச்சராகவும் ஆனாங்க. யா தேதா சிசிதேகே நமேவனி மாசே துலஸ்வனிதா டயானாட ராஜதாந்திரிக குவான் பலபத்திரக்க ஐஷூ கரணும். ஒண்ணும் இல்லைங்க, பெருசா யோசிக்காதீங்க, எங்களுக்கு சேவை செய்யத்தான். மட தேனே சிங்களலே லேசியேவா நிமை மாத்திர கெகனதுர பௌத்த கோவி பொதுல்லே. தேர்தல் வந்துட்டா எங்கட கால விழாத குறையா வந்து வாக்குகளை கேட்டு எல்லாம் ஏன் இந்த பார்லிமெண்ட்டுக்கு போறதுக்கு இவ்வளவு துடிக்கிறாங்க தெரியுமா? லங்காதி பதவியில பத்திரே தீனவா மந்திரியில தவத் தாயக் பிட்ரேட்டியோ கேலா ராஜசேவன் லோக்க தேசியாக்கு தின்னவா கேல. முழுமையா பார்க்கலாம் இந்த காணொலியோட தொடர்ந்து இணைஞ்சிருக்க. பக்ஷ நாயக்கவரு தன்னவா கவுது தமங்க பக்ஷே வெண்ணங் இன்ன கேல. இந்த ஒசல ஹீரத் டயானா கமகேவுக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கின்படி டயானா கமகே விட்டு நாடாளுமன்ற உறுப்புரிமை இல்லாம போயிட்டு. ஆனா அது மட்டும் இல்லைங்க, இதை தவிர வேற சில விஷயங்களும் இங்க இருக்குது. சமூக ஆர்வலர் ஒசலஹேரத் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவினை தொடர்ந்து ராஜாங்க அமைச்சராக கடமையாற்றிய டயானா கமகி நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க தகுதியற்றவர் என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. මයිත නිදහසෙන් පස්සේ බ්‍රිතාන්‍ය පාර්ලි ජාතිකයෙක් පාර්ලිමේන්තුවේ හිටියා. අවුරුදු දැන් 4කට ආසන්න කාලයක් ජන බදුමුදල් වරප්‍රසාද ලැබමින් අධිකරණය විසින් දීර්ඝ සටනකින් පස්සේ යුක්තිය පසඳන තීන්දුවක් ලබා දුන්නා ඩයනා ගමගේගේ මන්ත්‍රී ධුරය අහෝසි කරලා. මේ ඩයනා ගමගේ කියන වංචනික බ්‍රිතාන්‍ය ජාතික කාන්තාව පාර්ලිමේන්තුවේ නිරපණ ලැබීම ගැන මම ආඩම්බර වෙනවා. ඒක ශ්‍රී ලංකීය ජනතාවගේ ජයග්‍රහණයක් ලෙස මම සලකනවා. உயர் நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்புக்கு அடுத்து டயானா கமகி சில விஷயங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. எனக்கு வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது முழுக்க முழுக்க சதியாகும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஐக்கிய மக்கள் சக்தி இதுக்கு பின்னுக்கு நின்று முழுமையா முழு வீச்சுடன் செயற்பட்டு இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. மம அதிகரணேட்ட கருக்கரண கெனேக் மம அதிகரணே கெனாத் வினிஷ கருபெனாத் மே பார்லிமேந்தூத்துல குடாக் விழாவோட கதா கரல தீன கெனேக் எஹம கெனேக் ஹேட்டியட்ட அதிகரணேட்ட கருக்கரணவா நமுத் மே சேஷ்ராதிகரணே ஈயே தீப்பு நடு தீந்துவ ඇත්තටම පිළිගැනීමට පුළුවන් කමක් නැහැ මට. හේතුවක් හේතු කීපයක් මත. මොකද මම මේකේ දැක්කේ නඩු විනිශ්චයකරුතුමාලාගේ වැඩිය මේකේ පිටිපස්සේ තිබුණ කුමන්ත්‍රණය. ඒ කියන්නේ මේ දේශපාලන කුමන්ත්‍රණය සහ මේකට මේකේ පිටිපස්සේ ඉන්නවා මේ සජබේ ඉන්න නායකතුමා මහලේකම් කියා ගන්න ඇත්තටම කොටලුවෙක්. ඒ වගේ කොටසක් ඉඳා මං සජබේ ඉන්න සියලුම මන්ත්‍රීවරුන්ට දොස් කියන්නේ නැහැ. මොකද එතන වැදගත් මන්ත්‍රීවරු කොටසකුත් ඉන්නවා. සජබෙන් පාර්ලිමේන්තුවට පැමිණ ඉන්න හොඳ මන්ත්‍රීවරු කොටසක් ඉන්නවා. නමුත් මේ ඉන්නවා 4-5 දෙනෙක් මෙතන. පහුගිය කාලේ අපි දැක්ක පාර්ලිමේන්තු තුල වෙච්ච දේවල්, මට අසභ්‍ය වචන කියපු දේවල්, මේ ඔක්කොම සිදුවීම් එක්ක මේ ඉන්න කොටසගේ තිබ්බ වෛරී දේශපාලනය ඊයේ ශේෂ්ඨාධිකරණ තීන්දුවෙන් අපි දැක්කා. මම මොකටද ලංකාවෙන් යන්නේ? මේ මගේ උපන් රට. මට තියෙන සිංහලලේ ලේසි ඒව නෙමෙයි, මාතර කැකන දුර බෞද්ධ ගොවි බොදුලේ. ඒක තමයි මේ පෙන්වන්නේ. ඒක ඉදිරියටත් එහෙම පෙන්වනවා මම. டயானா கமகே மாத்திரமா இரட்டை குடியுரிமை வச்சிருக்காரு. நாடாளுமன்றல அவர் மட்டும் இல்லைங்க, அவர் மாதிரி குறைந்தபட்சம் இன்னும் 10 பேர் டபுள் சிட்டிசனோட இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தோட வரப்பிரசாதங்கள் சுகபோகங்களை அவங்களும் அனுபவிச்சுக்கிட்டு வராங்க. நான் அவங்களோட பெயரை சொல்ல விரும்பல, ஆனா அவங்களோட பெயரை சொல்றதுக்கு முன்னுக்கு அவங்க பதவி விலகிடணும். இப்படி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு ஓமல் பே சோபித்த தேரர். බබ මට ඉතාමත් පැහැදිලි. නමුත් ඒ කාරණාවට අදාළ නම්ගම් කියන්න මට නැහැ. ඇත්තවසේ මේක අමුතු දෙයක්ුත් නෙවෙයි. ඔය පක්ෂ නායකවරු දන්නවා කවුද තමන්ගේ පක්ෂයේ එවන්නම් ඉන්නේ කියලා. ඒ මන්ත්‍රීවරු අනිවාර්යයෙන්ම හෘදේ සාක්ෂිය දන්නවා තමන් කරන්නේ වරදක්. මහ බැංකු අධිපතිකම් පවා සිදු කළ තිබුණනේ විදේශිකයෝ තමන්ගේ වාසියට නීති රීති පනවා ගන්න එක. ඒක අපි හැමදාම දැක්කදී. ඊට පස්සේ තමන්ට අවාසි වෙනවා නම් ඒ ඉවත් කොට පැත්තකට වෙන එක. ඉතින් ඒකේ විපාකයේ තමයි අපිට මේ විඳින්න වෙලා තියෙන්නේ. පාලකයන්ට ඵලය තහවුරු කර ගැනීම සඳහා තමයි ඔය ඔක්කොම සම්මත කරගෙන තියෙන්නේ. මට නම් හිතෙන්නේ ප්‍රධාන වගකීම තියෙන්නේ පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රීවරයෙකු තෝරාපත් කර ගැනීම පිළිබඳ යෝග්‍යතා පිළිබඳව ඉතාමත් දැඩි විමර්ශනයකට යෙදෙන්න වගකීම තියෙන්නේ මැතිවරණ කොමසාරිස් කාර්යාලයේ. මැතිවරණ කොමසාරිස්වරයා තමයි ඇත්තෙම ක්‍රමානුකූලව යාබලා මේ යෝග්‍යතාව තීරණය කරන්නේ. ඉතින් එතෙන්ට
ඒක තේරුණේ නැහැ කියන්නේ බොරුවක්. ඒක ඇත්ත වශයෙන්ම තේරිලා නැතුව නෙවෙයි, පැහැදිලි දේ තමයි මැතිවරණ කොමසාරිස් කතානායකවරයා මේ කවුරුත් වග කියනවා නීතිපතිත්වයෙන්ම. ඒක තමයි මම කලිනුත් කිව්වේ, ප්‍රධානතම වගකීම මැතිවරණ කොමසාරිස් කාර්යාලයට තියෙන. මැතිවරණ කොමසාරිස්වරයන්ට මේ රටේ හොරකම් මැරකම් අනන්තවත් සිදු වෙනවා. අපි කියනවා මෙන්න මේ ක්ෂේත්‍රය තුළ මේක වෙන අල්ලපල්ල. ඒකටනේ පොලිසිය තියෙන්නේ, ඒකටනේ සමාජ සංවිධාන තියෙන්නේ, ඒකටනේ මාධ්‍ය තියෙන්නේ. ඒවෙන් ඉති කරන්න ඉතින් මගෙන් කෙරෙන්න ඕන ප්‍රධාන දේ කළානේ. මම මොකද්ද කළේ? මෙන්න මේ කැලෑව තුළ, මේ කැලෑ සීමා තුළ හොරු ඉන්නවා අල්ලපියව. ඉතින් ඔය කැලේ කියන්නේ මහ විශාල කැලයක් නෙවෙයිනේ, 226 ඔය කැලේ ඉන්නේ. ඔය කැලේ ඉන්නේ 226. ඕක බලන්න අමාරු නැද්ද? ඉතාමත් පහසුයි. ඒ කැලෑව 226කට සීමා වෙච්ච කැලෑවක්. ඒ නිසා මම කියන්නේ කවුරු කවුරුත් මහන්සි වෙන්න, කවුරු කවුරුත් මහන්සිලා ඉදිරිපත් වෙලා තමන්ගේ වගකීම් කරන. මම මගේ වගකීම් පළවෙනි පියවර මම තිව්වා. මම කියනවා මෙන්න කැලේ, කැලේ තමයි දියවන්නා ඔය. දියවන්නා ඔය අර මේ 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 ඔය තියෙන ගොඩනැගිල්ල ඔන්නෝ කාස්සේ ඉන්නවා ඔක්කොම ටික. ඔක අමාරු වැඩක්. විනාඩි 10ෙන් හොයන්න පුළුවන්. නාඩාලමන්ත්‍රතුල குறைந்தபட்சம் இன்னும் 10 பேர் டபுள் சிட்டிசனோட வரப்பிரசாதங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஓமல்பி சோபித்த தேரர் ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டுட்டு போயிருக்கிறாரு. இப்போ பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே அதுல இருக்க மெம்பர்ஸுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை, இவருக்கு இருக்குமா அல்லது இவருக்கு இருக்குமா இப்படிங்கிற பிரச்சனை வந்துருச்சு. அதனால சுதர்ஷன தெனிபிட்டி இன்னைக்கு கேட்ட விஷயம்தான், தயவு செய்து அந்த டுவெல் சிட்டிசன் இருக்கிற ஆக்களை அடையாளப்படுத்திடுங்க. லங்காதீப் அதிர பத்திரே தீனவா மந்திரிலா தவ தாயக் பிட்ரேட்டியோ கேல ராஜ்யசேவன் லொக்கோ தேசியக்கு தின்னவா கேல கரு நியோஜ கத்தானாயக துமனே அப்பி மே ஹமோட்டம பிரஷ்னயக் உதேயிதாங் மே கால்ஸ் எனவா ஒப டுவெல் சிட்டிசன் கெனெக்ட் ஒப பிட்ரேட்டியெத் கே கே தி ஏகனிசா மே வகே வககீம மே 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 வகே தானவனா நம் 10த் எக்கம தான்ன கேன மே நம் டிகத் எக்க தான்ன நெதா அப்பே சியலு தினாகே மர பிரசாத கண்ணா அப்பி ஒக்கரம லொக்கு பிரஷ்னயக் மேக அப்பி கோடக் மந்திரியுரினோ பிட்ரட்டகடவத் கிஹில்லவத் நெத்யாய் එහෙම තියෙන අයට ඩුවෙල් සිටිසන් එකක් තියෙනවා කියලා මේ 10 දෙනාගේ නම් යුත් එක්ක දැම්මොත් මේක මේ වගකීමකින් කටයුතු කරනවා නම් ගොඩක් හොඳයි. ඒ නිසා ගම කරු කතානායකතුමනි පාර්ලිමේන්තුවට ගෙනල්ලා හරි සාකච්ඡා මම කතා කළා මේ වගේ වගකීමකින් තොරව දාන්න නැතුව වගකීමක් ඇතුව ඒ නමුත් ඒක සමග ප්‍රකාශ කරන්න කියන එක දැනුවත් කරන්න කියලා මම ඉල්ලා සිටිනවා. இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு முஜிபூர் ரஹ்மானின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டதற்கு அமைய சபாநாயகர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். குடிவரவு குடியகல்வு திணைக்களம் டயனா காமகேவுக்கு பாஸ்போர்ட்டை செய்து கொடுத்திருக்குது. அதே நேரம் உயர் நீதிமன்றம் அவர் இந்த நாட்டு குடியுரிமை அற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்குது. இது என்ன நியாயம்? ஆகையினால இந்த குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் இருக்கிற கட்டுப்பாட்டாளரை முதல்ல கைது செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு பார்லிமெண்ட்ல குழம்பி இருக்கிறாரு ஐக்கிய மக்கள் சக்தியோட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான். சேஷ்டாதிகரணே கிவா டயனட பார்லிமேந்து மந்திரி தூர அஹிமியனா அஹிமி வென்ற பிரதான ஹேதுவ தமாய புரவசியக் நெமே கீனேக தன் தே சேஷ்டாதிகரணே தீந்து தில சுமானயக் வேனோ அபே ரட்டே மே வர்த்தமான பாலகதுமா மே தன் இன்ன ஆகமன விகன பாலகதுமா எயா மொகத்த கரே எயா 2022 9வெனி மாசே 12வெனிதா டயனட ராஜதாந்திரிக குவன் பலபத்திரயக் எயா இஷூ கரனவா 2022 தோர கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதிதுமா ஹிட்டியே நே ரணில் விக்ரமசிங்க ජනාධිපතිවරයාගේ යටතේ. ඒ කියන්නේ 2022 12 මාසේ 9 මාසේ 12 වෙනිදා එයාට ඉෂු කරනවා රාජ්‍ය තාන්ත්‍රික ගුවන් බලපත්‍රය. කොහොමද? ශ්‍රේෂ්ඨාධිකරණය කියනවා පුරවැසිභාවයේ නැහැයි කියලා පාලක ජෙනරාල්වරයා ඉෂු කරනවා මේ එයාට රාජ්‍ය තාන්ත්‍රික පාස්පෝර්ට් එකක්. ඊළඟට හිටපු පාලකවරයා. හිටපු පාලකවරයා කියනවා එයාට රාජ්‍ය තාන්ත්‍රික පාස්පෝර්ට් දෙන්න බෑ. එයා ලංකාවේ පුරවැසියෙක් නෙමෙයි කියලා. එහෙමනම් අපි අහනවා මේ වර්තමාන පාලකවරයාගෙන් එයා කොහොමද මේක එයා මේක නිකුත් කරේ? එහෙමනම් එයා ඩානගේ මුදල් අරගෙන තියෙනවා. එහෙම නැත්නම් දේශපාලන බලපෑමට යට වෙලා ආණ්ඩුවේ තිබෙන බලපෑමට යට වෙලා ඒ රාජතාන්ත්‍රික පාස්පෝර්ට් එක ඉෂු කරා අනීතිව, ඒ කියන්නේ නීති විරෝධීව. හරිනම් දැන් ඉන්න ඔය ඉලුක්පිටි මහත්තයව එයාව දැන් ගෙදර යවන්න ඕනේ. එයාව දැන් ඉන්ටර්ඩික් කරන්න ඕනේ. ඉන්ටර්ඩික් කරලා පරීක්ෂණ යන්න ඕනේ. එයා කොහොමද මේ ලංකාවේ පුරවැසිභාවයේ නැති කෙනෙක්ට එයා කොහොමද රාජතාන්ත්‍රික ගුවන් බලපත්‍රයක් ඉෂු කරේ කියලා. ஓமல்பி சோபித்த தேரர் இன்னும் ஒரு அடியும் அடிச்சிருக்கிறாரு. எப்படின்னா அந்த 10 பேர் இல்லாம அரச நிறுவனங்கள்ல உயர் பதவிகள்ல 200 பேர் டுவெல் சிட்டிசன் உள்ளாக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இந்த அரச நிறுவனங்கள்ல இரட்டை பிரஜா உரிமை கொண்டவர்களை உயர் பதவிகள்ல நியமிக்கும் போது தொடர்ந்து எங்கட நாட்டு சொத்துக்கள் தான் திருடு போகும் என்பதிலையும் பறி போகும் என்பதிலையும் எந்த பயமும் இல்லாம சொல்ல முடியும். அது மாத்திரம் இல்லைங்க, இந்த டயனா காமகேயோட ஒட்டுமொத்த கேஸுக்கும் பின்னால ஒசல ஹேரத் இருந்தார். அவருக்கும் அச்சுறுத்தல் காணப்பட்டுச்சு, பணப்பற்றாக்குறையும் காணப்பட்டுச்சு. கிரவுட் ஃபண்டிங் மூலமாக தான் அவர் அவரோட வழக்கில் ஜெயிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு
தயநாகமகையோட உண்மையான நிலைமையையும் வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு மீடியா விளம்பரத்துக்காகவோ என்னத்துக்காகவோ நீங்கள் சொன்னீங்கன்னு தெரியல, இந்த 10 பேருக்கு இரட்டை பிரஜா உரிமை இருக்குது அப்படிங்கிறீங்க, அவங்க நாடாளுமன்றத்துக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கும் உண்மையில் நாட்டு மேலே அக்கறை இருந்தால் ஒரு க்ரௌட் ஃபண்ட் மூலமாக, அதாவது உங்களுக்கு நிறைய சங்கங்கள் இருக்கும் பௌத்த சங்கங்கள் மூலமாக, ஏன் அந்த 10 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியாது? கல்வித்துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத் துணையும், கணினி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு, கல்வி அமைச்சின் கீழ் 3 நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk